அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழகத்தில் திமுக அதிமுக மாறி மாறி ஊழல் ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கின்ற நிலையில் இதற்கு மாற்றாக ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும், அரசியல் தீர்வு வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு தமிழக மக்களின் நெஞ்சில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு மகத்தான கூட்டணி உருவான பிறகு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில் தமாக தற்போது இணைந்திருக்கிறது. இந்த மெகா கூட்டணி மூலம் திமுக அதிமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியுமா, இதன் மூலம் கேப்டன் விஜயகாந்த் அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக தேமுதிகவை சேர்ந்த இளவங்கணவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். அதே போன்று சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த பீமராவ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மோடு இணைவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியர்ஸ் அவர்கள் வருகை தர இருக்கிறார். இளங்கோன் சார், இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது, இப்போ தமாக இந்த கூட்டணியில் வந்ததன் மூலம் எந்த அளவிற்கு இந்த கூட்டணி வலுப்பெற்றிருக்கிறது? நீங்கள் சொல்லும் பொழுதே மகா கூட்டணின்னு சொல்லிட்டீங்க. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகுவார் என்பதில் நிச்சயமாக 2016 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், மக்கள் நல கூட்டணி, அதேபோல மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் தமாக அவர்களும் இணைந்திருப்பதால் நிச்சயமாக இந்த மெகா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பல்வேறு கேள்விகள், பல்வேறு ஐயங்கள் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கலாம். சில பேர் கூட சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கூட்டணி வெற்றி பெறுமா, திமுக வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த பணபலம் கொண்ட அரசியல் கட்சி, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக ஒரு பலம் வாய்ந்த பணபலம் வைத்துக் கொண்டிருக்கிறது, ஆட்சி அதிகார பலம் வைத்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் பலம்தான் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது தவிர பணபலமோ படைபலமோ அல்லது அதிகார பலமோ தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகள், பணபலம் மட்டுமே சொல்ல முடியாது. நீங்க சொல்ற அதே மக்கள் பலம் அப்படிங்கிறது வாக்கு வங்கி அடிப்படையில் அவங்களுக்கு இருக்குது இல்ல, நிரந்தரமா வாக்கு வங்கி அப்படின்னு சொல்றீங்களே. அப்ப 96 எலெக்ஷன்ல அதிமுக ஏன் தோத்து போச்சு? 91 96 வரை 96 வரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா 96 வருடத்தினுடைய தேர்தலில் ஏன் படுதோல்வி அடைந்தார்? 96 நீங்க வந்து படுதோல்வி அப்படிங்கிருக்கீங்க, ஆனாலும் 96 நடைபெற்ற அந்த தேர்தலின் போது முடிவுகள் என்பது ஒரு அறுதி பெருமான ஆட்சியை வர வைக்கல. அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கின்னு பார்த்தா அவங்களோட ஸ்டாண்டர்டா தான் இருந்திருக்கு. திமுகவோ அதிமுகவோ தொடர்ந்து வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டிருந்தாலும் வாக்கு வங்கி என்பது 22-30% வந்து ஸ்டாண்டர்டா இருந்திருக்கு. நீங்க சொல்ற அதே மாதிரி 1991 ராஜீவ்காந்தி படுகொலையின் பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பாளர் இருந்த சூழ்நிலையிலும் 22% வாக்கு வங்கி திமுக வைத்திருக்கிறது. அப்போ அந்த வாக்கு வங்கி என்பது நிரந்தரமானது, அதை எப்படி வீழ்த்த முடியும்? இப்ப அதுதான் கேட்கிறோம். 96 வரை ஆட்சியில் இருந்த ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு அன்றைய தினத்திலே இருந்த காங்கிரஸிலே இருந்து ஐயா மூப்பனார் அவர்கள் பிரிந்து இருந்து தமாக என்ற ஒரு கட்சியை துவங்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்ததனுடைய விளைவு, அன்று பல்வேறு அரசியல் சூழ்நிலையில் பல்வேறு தலைவர்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமாகவுக்கு ஆதரவு கொடுத்ததால் அன்னைக்கு வெற்றி பெற்றதா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதா இல்லையா? அந்த சூழல் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஎம், அதே சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், அதே போல இன்று தமாக என்ற 6 அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகளாக இன்று தமிழகத்தில் உருவெடுத்திருக்கிறது இல்லையா? மக்கள் எதை சிந்திப்பார்கள்? இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கும்போது யாரும், எந்த அரசியல் கட்சி தலைவரும் யாரும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் அவர்களை சொல்ல முடியாது, வைகோ அவர்களை சொல்ல முடியாது, அண்ணன் முத்தரசனை சொல்ல முடியாது, ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களை சொல்ல முடியாது, குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தரப்பில், திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் சொல்லப்படுகிறது, இவர்கள் ஆட்சியில் இல்லாத, அதாவது தனி பெரும்பான்மையில் ஆட்சி, காங்கிரஸ் கட்சியோ அதிமுகவோ தேமுதிக உள்பட இவர்கள் ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இல்லாத பொழுது அவர்களை பற்றி ஊழல் குற்றச்சாட்டை எப்படி சுமத்த முடியும்? அப்போ இதில் ஆட்சியில் இருக்க ஒரு சில தவறுகள் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை சரி செய்து கொள்ளும் என்று சொல்றாங்க இல்லையா? ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு சில தவறுகள் என்று பொதுவாக சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு ஊழல் வந்து நீங்க வந்து அதிமுக ஆட்சியாக எடுத்துக்கொண்டாலும் அல்லது திமுக கடந்த கால ஆட்சியில் எடுத்துக்கொண்டாலும் எந்த துறையில் அவர்கள் ஊழல் செய்யவில்லை? எந்த துறையில் அவங்க நாங்க ஊழல் செய்ய முடியும், எந்த துறையில் அவங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒண்ணு முதலமைச்சர் கையில பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை எடுத்துக்கொள்ளுங்கள்,
காவல்துறையில ஒரு காவலருக்கு நியமனம் செய்ய வேண்டும் சொன்னால் ஒரு காவலர் ஒரு ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு டிஎஸ்பி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாற்றப்படுவது என்று சொல்லல் எத்தனை லட்சம் ரூபாய் கைமாறுகிறது என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லவில்லையா இல்லை இதே கேள்விக்கு அவர்கள் பதிலளிக்கின்ற பொழுது குற்றச்சாட்டுகள் விமர்சனம் என்பது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடியது அதற்கு ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாங்கிறது அவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் முதல் ஆதாரம் என்பதை யார் திரட்ட வேண்டும் அதிகாரிகள் திரட்ட வேண்டுமா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் திரட்ட வேண்டுமா எதுக்கு இத்தனை துறை லஞ்ச ஒழிப்பு துறை ஒன்று இருக்கிறது உளவுத்துறை இருக்கிறது புலனாய்வுத்துறை இருக்கிறது இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தானே அதை திரட்ட வேண்டும் எதிர்க்கட்சிகளுடைய வேலையாது சரி இப்போ திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக அதன் அடிப்படையில் ஏதாவது கேஸ் போட்டு அவங்க இந்த நேரத்தில் மறுக்கலாம் அதிமுக திமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள் அதுதான் நாங்க சொல்றோம் நாங்க வந்து அதிமுக மட்டும் ஊழல் கட்சி திமுக வந்து பெரிய யோகிய கட்சி நாங்க சொல்ல இப்போ இல்ல நீங்க சொல்ற அடிப்படையில திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதா அதிமுக வீழ்த்த வேண்டும் திமுக நினைக்கிறது அப்போ தன்னுடைய எதிரி ஊழல் செய்திருக்கிறார் அதை நிரூபிக்க முடியும் என்று தெரிந்திருந்தும் ஆட்சியின் போது அவர்கள் அதை செய்யவே இல்லையே அப்போ உண்மையில் ஊழல் நடந்திருந்தா அதை செஞ்சிருப்பாங்க இல்லையா இந்த நேரத்தில் இன்னொன்னு சொல்ற அதிமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக அதிமுக என்ற நிலை என்பது தமிழக மக்களை போலித்தனமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவும் திமுகவும் ஒரு மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதே மக்கள் மத்தியில் நான் பயங்கரமாக குற்றச்சாட்டு சொல்ல விரும்புகிறேன் என்ன குற்றச்சாட்டு தெரியுங்களா அதிமுகவும் திமுகவுக்கும் மாறாக ஒரு மூன்றாவது அணியோ அல்லது மூன்றாவது ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கட்சியை உடைப்பதும் அந்த கட்சியில் அல்லது கூட்டணி சேர்பவர்களை உடைப்பதும் பிரிப்பதும் இந்த வேலையை நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் உங்களிடத்தை சொல்கிறேன் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் கடந்த மேலவை உறுப்பினர் தேர்தலின் போது பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் தேர்தலின் போது இதே சிபிஎம் சிபிஐ இலே அண்ணன் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதிலே அந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கனிமொழி அவர்கள் போட்டியிட்டார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இளங்கோ எனக்கு ஒரு வாய்ப்பை கேப்டன் அவர்கள் கொடுத்தார் அந்த நேரத்திலே அதிமுக திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சிபிஎம் சிபிஐ அந்த கூட்டணியில் இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மறைமுகமாக ஓட்டு எனக்கு போட்டிருந்தால் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்றிருக்கும் எதற்காக அதை செய்ய வேண்டாம் என்று தடுத்து கனிமொழி கலைஞர் பிள்ளைதானே என்று சொல்லி எதற்காக கனிமொழியை வெற்றி பெற செய்தார் இன்றொரு அரசியல் கட்சி ஒரு மூன்றாவது அரசியல் கட்சி பாராளுமன்றத்திற்கு மேலவை தேர்தல் உறுப்பினராக சென்றுவிடக் கூடாது சென்றால் அவர்கள் அங்கே இருந்து அரசியல் கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் அரசியல் செய்வார்கள் தமிழ்நாட்டு பிரச்சனை எடுத்துச் சொல்வார்கள் இந்த அரசியல் கட்சி மேலும் வளர்ந்து விடுமே என்று சொல்லி திமுகவும் அதிமுகவுக்கும் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார் நீங்க இதுல மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க ஆனால் நேரடியாகவே அதிமுக திமுக பல்வேறு அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்திருக்கிறது வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறது அதிகாரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது மறுக்க முடியாது இல்லையா பாராளுமன்றத்திற்கு அதே நீங்க சொல்ற ராஜா அவர்களுக்கு அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டு அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறார்களே அதான் சொல்றேன் ராஜா அவர்கள் கூட்டணியில் இருந்தோம் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சிபிஐ சிபிஎம் நாங்கள் எல்லாம் கூட்டணியில் இருந்துதான் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் 2011 தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக மட்டும் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்திருப்பாரா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சிபிஎம் சிபிஐ நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த கூட்டணி அமைத்ததன் விளைவுதானே பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி பிடித்தார் நான் அதை இந்த நேரத்தில் கேட்கிறேன் சிபிஎம் வந்து கூட்டணியில் இருந்த தலைவர்கள் சிபிஎம் இருந்திருக்கிறார்கள் சிபிஐ இருந்திருக்காரு யாராவது ஒருவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் இப்போ ஊழல் குற்றச்சாட்டு பிரதானமாக பேசப்படுகிறது இந்த சூழலில் முக்கியமாக தமிழ் மாணி காங்கிரஸ் இறைந்ததன் மூலம் எந்த அளவிற்கு இந்த கூட்டணி பலம் பெற்றிருக்கிறது நினைக்கிறீங்க இல்லை ஏற்கனவே இந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் பொருந்திய மேலும் பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக இன்றைய தினம் அது மாறி இருக்கிறது இது வந்து என்னன்னு சொன்னால் மக்கள் விரும்பிய ஒரு கூட்டணி மக்கள் விரும்பிய எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று மக்கள் அந்த அதாவது புலம்பிக் கொண்டிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் நான் தனியாக போகும்போது கூட இது என்ன இப்படி இருக்கு இந்த நாடு இன்னும் இயல்பாகவே எல்லா இடங்களிலும் மக்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு ஆல்டர்னேட் வராதா ஒரு மாற்றம் வராதா என்ற ஒரு ஏக்கம் இருந்த அந்த ஏக்கத்தை போக்கக்கூடிய அளவுக்கு இளங்கோவரன் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இப்போ மாறியிருக்கு மக்கள் அதுதான் சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஏராளமான இளைஞர்கள் நீங்கள் வலைதளத்தில் போனாலும் சரி அல்லது வாட்ஸ்அப்பில் போனாலும் சரி இயல்பாக சில பேர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம கேப்டன் தொலைக்காட்சியில் கூட போட்டாங்க காசு கொடுத்து வாட்ஸ்அப்லையோ அல்லது வந்து இமெயிலே அதை ஃபார்வர்ட் பண்ண 200 ரூபாய் தரேன்னு சொல்லி அதிமுகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு சாதகமாகும் என்று அதில் கூட பாருங்க
அந்த அதில் பண்ணும்போது கூட அதிமுக போனால் செங்கோலை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனோட அர்த்தம் என்னன்னா, அதாவது பொருள் போயிருந்தா இருக்குண்ணா, மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர் பேச, நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட எங்களை வந்து நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு. நீங்கள் இப்போ தவறு செய்யல, மொத்தமாகவே தவறு செஞ்சனால தானே இந்த நிலைமை. எனவே தவறு செய்தவர்கள் ஓரிரு தவறுகள் என்று அவர்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல முக்கிய கேள்வியாக வைக்கப்படுகிறது ஸ்டாலினுடைய அந்த பேச்சு. ஒரு சில தவறுகள் என்பதை வெளிப்படையாக ஒற்றுக்கொள்கிறார், மேலும் தவறு செய்ய மாட்டோம், கூட்டணி கட்சிகளோடு இணைந்து முடிவுகள் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் முன்வைக்கும் பொழுது, அரசியல் கட்சிகள் தவறு செய்யாத ஆட்சியில் இருப்பவர் ஒரு சில தவறு செய்தல வெளிப்படையாக ஒற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த வெளிப்படை தன்மையை ஏற்றுக்கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்ல, எது வெளிப்படை தன்மைன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம மக்கள் நல கூட்டணியிலிருந்தே சொல்லலாம். சமீபத்தில் கூட கலைஞர் அவர்களே அவர் வந்து பேசும்போது இல்ப பேசினார், அப்ப கூட மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் என்ன சொன்னார்னா, அதாவது பேசிய பிறகு என்னுடைய உடல் நடுங்கியது, நடுங்கியது, என் வாழ்நாளில் செய்த ஒரு குற்றமாக கருதுகிறேன், எனவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் தைரியமா அதை சொன்னார். இதுதான் வந்து தவறை ஒப்புக்கொள்வதற்கு அல்லது உண்மையிலேயே மனம் மறந்துவதற்கான இது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், இதுதான் உண்மையான இது, கூட இருந்தவர்கள் இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா எப்போதாவது கலைஞர் அவர்களோ அல்லது இவர் ஒப்புக்கொண்ட தவறுகள் என்ன சொல்றாரு, இவர் வெளிப்படையாக மனிதர் இருந்தால் இன்னென்ன தவறுகளை நான் ஒப்புக்கொள்கிறேன் சொல்லியிருக்கணும். 19 ஒப்புக்கொள்கிறேன் என்பது என்னன்னா, ஜனங்கிட்ட உளவியல் ரீதியாக ஸ்டாலின் பரவாயில்லப்பா நல்ல ஒரு இவரோட கம்பேர் பண்ணும்போது இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு ஏற்பாடெல்லாம் தோத்து போய்விட்டது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருக்கேன், அவர் இயல்பாகவே எனக்கு பிடிக்காத வலுவான ஒரு கூட்டணி வருகிறது என்று சொன்னால் சுயலாபம் தேடி அலையக்கூடிய இந்த மாதிரி 1-2 கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர், நான் பெயர் குறிப்பிட விரும்பல, இந்த மாதிரி ஆட்களை வைத்து அவளை வரவழைப்பது, அப்புறம் வேறு ஒரு மாதிரியான இது பண்ணுவது, மரியாதைக்குரிய இவி கே சொல்லுவாங்க, நம்ம காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களை எனக்கு மரியாதை உண்டு, இவி கே அண்ணன் இவி கே சம்பத்தோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன் நாங்க கல்லூரி இதுல, எஸ்ஐடி கல்லூரிலாம் கேட்டிருக்கேன், அவ்வளவு பெரிய சொல்லின் செல்வர்னு சொல்லக்கூடியவர். அந்த சொல்லின் செல்வன் அந்த வார்த்தைக்கு ஒரு தலைகீழா அர்த்தம் சொல்றாரு, என்னன்னா நீங்க போனவங்க எல்லாம் தாய் வீட்டுக்கு வாங்க, தந்தை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு. முதல்ல சகோதரி ஜோதிமணியை மூல தாய் வீட்டுக்கு கூப்பிடுங்க, அப்புறம் மீதி பேரை தாய் வீட்டுக்கு கூப்பிடுதா போறதா வரதான்னு சொல்லலாம். அப்போ என்னன்னா, ஒரு பெண் அவங்க நல்லா பேசுவாங்க, ஒரு பெண்ணை வந்து முன்னாடி நிறுத்தணும் அல்லது ஒரு 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 இதுல இருந்து வரக்கூடியவர்கள் இதுவா பண்ணணும் இல்ல அவங்களுக்கு, அவர் என்னன்னா இந்த வாட்டி ஏமாற்றப்பட்டார்கள். இதெல்லாம் என்னன்னா, திமுகவும் காங்கிரசும் ரெண்டும் ஊழலுக்கு மிகப்பெரிய சான்றாக விளங்கும். எது ஊழல் அப்படின்னு உலகத்தில் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் நிலக்கரி ஊழலில் 4 தண்டிக்கப்பட்டிருக்காங்க இப்ப அபிஷியல்ஸ். அப்படின்னா 2,00,000 கோடி ரூபாய் நிலக்கரி ஊழல்ல இவி கேஸ் அவர்கள் இது பதில் சொல்லுவாரா, மணல்ல என்ன 1,06,000 கோடி என்று மரியாதைக்குரிய சகாயம் அவர்கள், 1,06,000 கோடி இருக்கு, 20 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு தனி நீதிமன்றம் அமைத்து அதை விசாரிக்க வேண்டும் என்று நோட்டு ஃபுட் நோட் போட்டு கொடுத்திருக்காரு யாரு, மரியாதைக்குரிய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், நேர்மையான ஒரு அதிகாரி. இந்த மாதிரி அதிகாரிகள் சொல்வதற்கு யாராவது இவங்க ரெண்டு பேர்ல ஆமாம் நான் வந்தால் நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன், லோக் ஆயுதா சட்டத்தை கொண்டு வருவேன். திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, லோகாயுதா கொண்டு வரணும் சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த 1,06,000 கோடி 20 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அது என்னுடைய மகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் லோகாயுத்தாங்கிறது பாரபட்சம் காட்டாம யார் மீது சொல்றேன், அந்த லோகாயுத்த அமைத்த பிறகு இந்த 1,06,000 கோடி 20 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காருல, நீங்க உடனே அதிமுக ஆட்சியில் அல்லது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, நான் வந்தா அதை பெண்டிங் போடுறேன், நீ வந்தா அதை பெண்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேங்க, தாது மணல் கொலையில் மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி அவர்கள் ஒரு ரிப்போர்ட் ஆன் டேபிள் வைக்கணும்னு கோர்ட்ல ஒத்து நான் இது வரைக்கும் வச்சாங்களா சட்டமன்றத்துல, கடைசி சட்டமன்றம் வரைக்கும் வைக்கல. அது சம்பந்தமாக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களோ கலைஞர் அவர்களோ பேசுறாரா, இல்ல. 1,06,000 கோடி சம்பந்தமா பேசுறாங்களா, அது சம்பந்தமா எதுவும் இல்ல. இப்பவும் என்னன்னா, இன்னைக்கு மரியாதைக்குரிய ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது மதுவை நான் படிப்படியாக கொண்டு வருவேன், பாருங்க விஷயத்த மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு படிப்படியாக கொண்டு வருவேன் சட்டமன்றத்தில் எல்லாம் பேசும் அப்ப சொன்னிதான். தொடர்ந்து இதை பற்றி அவருடைய தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுவதாக ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு பிறகு நேர்களே, இந்த அரசியல் அரங்கம் விவாதத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த மெகா கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். நேர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்தனி திமுக அதிமுகவை வீழ்த்தி வெற்றி பெற முடியுமா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். மணியன் அவர்களே வணக்கம். இப்போ தமாக இந்த கூட்டணியில் இணைந்தது பற்றி மக்களினுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இல்லை ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு மெகா கூட்டணின்னு இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த கூட்டணியில் இணைந்த உடனே இது வெற்றி தான் அப்படிங்கிறத வந்து மக்கள் வெளிப்படையாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து திரு கலைஞர் அவர்கள் கூட வந்து இதை எப்படியாவது ஒரு சிராய்ப்பு செய்ய வேண்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது பின்னடைவு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக செய்த உத்தி தான் அந்த அவருடைய பலவீனத்தை அது காட்டியது. இன்றைக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வாசன் அவர்கள் சொல்லும் பொழுது கூட, இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்லும் பொழுது கூட, வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது, இது வந்து பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறத அவர் வந்து ஏன்னா வெளியில் வந்து இருக்கிற அவுட் புட்டை தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். நாங்கள் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு அணி எது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் வெற்றி அடையக்கூடிய அணியில் நாங்கள் வந்து இணைவோம் சொன்னார். அது வெற்றி அடையக்கூடிய அணியில் வந்து அப்போ வெற்றி அடையக்கூடிய அணியில் அவர் இணையணும் அப்படின்னா இந்த அணி உருவான உடனே அவர் சேர்ந்திருக்க வேண்டியதானே? இல்லை அதுதான், அதாவது ஒரு அவங்க கட்சியில் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி அவங்களுடைய தோழர்களோட கட்சி நிர்வாகிகளோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி வந்து இதில் வந்து நம்ம சேர்ந்து எப்படி வந்து வெற்றியை நம்ம வந்து மேலும் எப்படி வலிமைப்படுத்துறது, நமக்கு எத்தனை சீட்டு, அதெல்லாம் வந்து அந்த கட்சிகள். இன்னொரு தரப்பு சொல்லப்பட்டது அதிமுக சார்பாக அவர்கள் கேட்டதும் திமுக தரப்பில் காங்கிரஸ் இருந்ததால் அங்கே போக முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிகளும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகிறது. இல்லை அதாவது என்னன்னா நமக்கு வெளிப்படையாக வந்து தெரியல, அரசியலில் வந்து அவங்க என்ன இருக்காங்க இதுவரை வெளியில் ஒன்றும் அவங்க ஒன்றும் சொல்லலை. நான் அதிமுக கூட்டணிக்கு போக போகிறேன் கூட்டணி வந்து அமையும் பொழுது வெளிப்படையா அறிவிச்சோம் வந்து ஐந்து பேரோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், திமுக காங்கிரஸ் பாமக பிஜேபி அப்படிங்கிற ஒரு அஞ்சு கட்சியோட அதிமுக கூட நாங்கள் சேரமாட்டோம், ரெண்டு கட்சியை நாங்கள் கூப்பிடுறோம், தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ். இன்னைக்கு வந்து எதை நாங்கள் வந்து மையப்படுத்தி இந்த ரெண்டு பேர் வருவார்களோ அவர்கள் வந்து வந்தால் வெற்றி உறுதி என்பதை முன்கூட்டியே கணித்து அழைத்தார்கள். இந்த இரண்டு பேருமே வந்து விட்டார்கள். இதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கு என்ற ஒரு ஒற்றை முழக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது கூட்டாட்சி கூட்டணி அப்படிங்கிறது வந்திருக்கு. உங்களுடைய அடிப்படை கொள்கை இந்த நேரத்தில் கூட்டணி ஆட்சியா கூட்டாட்சியா? இல்லை நீங்கள் அது கூட்டாட்சிங்கிறது அது வந்து வேற ஒரு வேற அது ஒரு வாதம், அது பெரிய அது கொண்டு வரணும். இந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்கு வந்து அது நம்ம சொல்றது முக்கியம். ஆனால் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து 2000 வருஷத்துக்கு முடியே வள்ளுவன் சொன்னதேன், பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அறநூல்களே சிறந்தது என்னன்னா வந்து நீங்கள் பகுத்து உண்றது தான் அப்படின்னா, பகுத்துங்கிறது வந்து உணவு மட்டும் அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஊடகவியலாளர்ல இருந்து சாதாரண மக்கள் இருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏப்பா சரியா அவங்க ஷேர் பண்ணிருக்கிறாங்க, சரியா கொண்டு போயிருக்கிறாங்க, சரியா வந்து இது வந்து அந்த அதிகாரத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு சரியான மையம் அப்படிங்கறத வந்து இப்போ நீங்க இது வந்து அதிகாரத்திற்கான மையம் சொல்றீங்க. ஆனாலும் 1967 முக்கியமா அந்த கூட்டணி சொல்லப்படுது, 67 திருப்புமுனை. அந்த 67 அண்ணாவர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி 1967 டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது முதல் முதல்ல சொல்றாரு, மாநிலத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முதல் முதல்ல வலியுறுத்துறாரு. அதன் பிறகு அது தொடர்ச்சியாக அதிகார பகிர்வு என்பதை முன்னிறுத்த முடியல பேசியிருந்தார். அதை தொடர்ந்து கலைஞர் அவர்கள் ஆட்சியில் வந்த பொழுது அதிகார பகிர்வை அவர் தான் கொண்டு வந்தார். டாக்டர் ராஜா ராஜா அப்படிங்கிற ஒரு தலைமையில வந்து அவர் வந்து அதிகாரப்பூர்வ கொண்டு வரார். அதன் பிறகு கொடியேற்றுதல், சுதந்திர தினத்தில் கொடியேற்றுதல், மாநில முதலமைச்சர்கள் ஏற்றலாங்கிற ஒரு அதிகாரப்பூர்வம் அவங்க தான் எடுத்துட்டு வரார். அப்போ தேசிய அளவில் மாநிலத்திற்கு தேவையான அதிகாரப்பகிர்வை கொண்டு வரக்கூடிய அளவில் இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் கட்சிகளுக்கு அதிகாரப்பகிர்வை கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க அந்த சொன்ன பழைய செய்திகளே நிறைய வந்து நம்ம அதிகாரமே இழந்து போய் தான் இருக்கிறோம். நீங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்துக்கு சுயாட்சின்னு சொன்னாங்களே, ஆமாம் சுயாட்சியை பற்றி அவங்க வந்து அதுக்கடுத்து வர போக போக வந்து சுயாட்சியே வந்து அவங்க பேசலை. நீங்கள் வந்து அந்த உரிமை சொல்லுவா தேசிய கொடி ஏற்றது சொல்கிறீங்களா, தேசிய கொடி ஏற்றது தொடர்பாக அவங்க கடிதம் எழுதணும், சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், அவங்க வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதணும், நாங்கள் இந்த மாதிரி கொடி ஏற்ற போகிறோம், நீங்க அதுக்கான இந்த இதை வெட்ட போறோம், புல் வெட்ட போறோம், அதை வெட்ட போறோம், அது சுத்தம் பண்ண போறோம், அது ஏற்ற முடியுது இல்லையா? இல்ல இல்ல அது என்னன்னா இல்ல இல்ல நீங்க எல்லாத்துக்குமே நீங்க அனுமதி கேட்கறது அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க நீர்த்து போயிட்டாங்க. நீங்க வந்து அதிகாரம் தொடர்பாக வந்து மத்தியில குவியுது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் அதை பத்தி அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்ல. அவங்க முழுமையா வந்து எப்படி வந்து கொள்ளையடிக்கிறது, எப்படி ஊழல் செய்யறது, எப்படி வந்து சம்பாதிக்கிறது, இதுலதான் அவங்க கவனம் செலுத்தினாங்க.
மரியாதைக்குரிய வன்னியர்ஸ் அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். கொடியேற்று என்பது ஒரு வரவேற்பு தான் வரவேற்பு. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் சட்டத்தில் 278-293 வரை மாநிலங்களுக்கு கூடுதலான அதிகாரம் மற்றது என்பது இருக்கிறது. கலைஞர் அவர்கள் கூட இந்த ராஜமன்னார் கமிட்டின் ஜோதிபாஸ் அவர்கள் என்னுடைய மாபெரும் தலைவர் ஜோதிபாஸ் அவர்கள் அவரும் வந்து மாநில சுயாட்சிக்காக இருந்தது. இப்பவும் சரி மாநில சுயாட்சி மரியாதைக்குரிய இறந்து போன மாறன் அவர் கூட எழுதியிருக்காரு. உண்மையில் மாறனுக்கு சமாதி கட்டியதோடு மாநில சுயாட்சிக்கும் சேர்த்து கலைஞர் அவர்கள் சமாதி கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். மாநில உரிமைகள் கிட்டத்தட்ட 17 உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் இடதுசாரி கட்சிகள் வலுவாக எழுப்பிய பிறகும் அது சம்பந்தமான எந்த இதுவும் அவங்க கொண்டு வர தயாரில்லை. ஈவன் அதிமுக உட்பட செய்ய சொல்றேன். அப்ப மாநில அதிகாரங்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற பெடரல் சட்டம் அப்படிதான் வரணும். அப்போ அப்ப அரசியல் சட்டம் வழங்கக்கூடிய 272-293 வரை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க சொன்னத மாதிரி இப்போ அந்த டோல்ல வாங்குறாங்க இல்லைங்களா, இது நீங்க அரசியல் சட்டத்தில் ஏத்துனா அந்த அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி என்ன பிரைவேட் கொடுத்தா அதுல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அங்கங்க டோல்ல 46 இதுல வசூல் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயே என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு அரசு கூட சொல்லுது கோழிக்கு வரி போடலாம் ஆடு மாடுகளுக்கு வரி போடலாம்னு சொல்றாங்க. இப்ப போட்டா ஒத்துக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா மாநிலத்திற்குரிய பல்வேறு அதிகாரங்களை பறிக்கப்படும் போது மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சர்க்கார் அதாவது நாமளும் எழுத்தோம். அதே மாதிரி பிஜேபி அதை விட மோசமா போகுது. ஆனா இப்ப என்ன இவங்க சொல்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்க திமுக எத்தனை முறை இருந்தது 37 இப்ப எம்பி இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட மாநில அதிகாரம் பறிக்கப்படும் போது மத்தியில பாராளுமன்றத்தில் பேசப்படவில்லை. அதே கேள்வி இடதுசாரிகளுக்கு முன்வைக்கப்படும். இதுக்கு முன்பாக காங்கிரஸ் இடதுசாரிகளுடைய ஆதரவோடு இருக்கும்போது இந்த கோரிக்கையை நீ ஏன் முன்வைக்கல? இல்ல, இந்த கோரிக்கையை முன்வைத்து அப்போது எந்த அதிகாரமும் அதுல இருந்து பறிக்கப்பட்டிருக்கா நீங்க ஒன்னு அறிவு பண்ணுங்க. மாநில அதிகாரங்கள் குறிப்பா ஒரு அது நம்ம இவங்க தலைமையில மாநில நம்ம இவரு வெஸ்ட் பெங்காலோட பைனான்ஸ் மினிஸ்டர் தலைமையில போடப்பட்ட குழுக்கள் மாநிலத்தில் அதிகாரங்களை ஸ்டாண்டிங் கமிட்டி இப்போ அந்த ரிவ்யூ அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து அரசு அமல்படுத்தல. காரணம் என்னன்னா அதனால தடை அதாவது அப்படியே நிக்குது. அது இல்லைன்னா அப்பயே அமல்படுத்திருப்பாங்க. இப்ப கூட என்ன நீங்க நிலத்தை எடுப்பது போவது இப்ப மீத்தன் கேஸ் மற்றது இது எல்லாமே என்னன்னா மாநில அதிகாரத்தை பறித்து கொண்டது இது எல்லாமே. ஆனா விவசாயிகள் துன்பப்படுறாங்க. விவசாயிகளுக்காக மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் நம்ம தமிழ் மாநில காங்கிரசும் வலுவாக இணைந்து வந்தது. இன்னும் கூட நீங்க சொன்னீங்க அவர் தென்னந்தோப்பு சின்னத்துக்காக கொஞ்சம் டிலே ஆச்சு. அது அதை பேசிட்டு இருந்தார் அவரு தன்னுடைய சொந்த சின்னத்தில் நிற்க சின்ன வந்த பிறகு அவர் சொன்ன மாதிரி பேசி முடிவெடுத்தாங்க. அது இடையில நான் அந்த குறுக்கீடுக்காக அது தேமுதிக ஒரு பலம் பொருந்திய கட்சி அனைவருக்கும் தெரிந்தாலும் கூட ஒரு சில சலசலப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சந்திரகுமார் உள்ளிட்டவர்கள் வெளியே சென்றது அப்படிங்கிறது ஒரு சலசலப்பு. இருந்து எந்த அளவுக்கு கட்சியில் சலசலப்பு கட்சிக்கு உள்பட சலசலப்பாக போயிருக்கிறது நினைக்கிறேன். அதாவது தேமுதிகவில் சலசலப்பு என்பது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. சில சுயநலவாதிகளுக்கு ஆசை மனிதர்களுக்கு ஆசை சில சுயநலவாதிகளுக்கு ஆசை அதிகம். இப்ப தொண்டர்கள் வந்து எந்த தொண்டராக சுயநலம் அவர் வந்து என்னுடைய சுயநலம் இல்ல இது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய குரலாக நான் பேசுகிறேன் சொல்லியிருக்கிறார். நான் கேட்கறது எந்த தொண்டன் ஒரு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைப்பானா அல்லது மாற்று கட்சி தலைவர் வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைப்பானா? இல்ல அவர் சொல்ற முதல்ல கட்சி தொண்டன்னா யார் கட்சி தொண்டன்? 26 லட்சம் தொண்டர்கள் கட்சி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எடுத்து 75 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்திருக்கோம். இந்த 75 லட்சம் தொண்டர்களும் ஒரு கட்சி தலைவரை தன்னுடைய கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைப்பாங்களா அல்லது வந்து ஊழலில் ஊற்றுக்கண்ணு சொல்லணும் ஊழலுக்கு காரணமே திமுக? இதுல தமிழ்நாடு இவ்வளவு தூரம் பால் போனது பாடலஞ்சதுக்கு காரணம் திமுக. கலைஞர் தான் அதுக்கு காரணம். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி சொல்றோம். எப்படி உண்மையான தொண்டனா இருக்க முடியும்? தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறோம். அவங்க உண்மையான தொண்டன். இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் எதுக்காக தலைவர் முதலமைச்சர் கேப்டன் முதலமைச்சர் ஆகணும்? தேமுதிக ஆரம்பிச்சது சும்மா வந்து திமுகவுக்கும் மாற்ற வந்து அண்ணா திமுகவுக்கும் போய் கொடை பிடிக்கிறதுக்காக நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சார் தலைவர். இல்ல அதே கேள்வி அவர் முன்வைக்கிறார். அப்போ 2011 அதிமுகவில் எதற்காக சேர்ந்து ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சி ஒதுக்கி நீங்கள் 2011 வந்து சமரசம் செய்து கொண்டது ஏன்னு கேட்டிருக்காரு. 2011 மனநிலை தொண்டருடைய மனநிலை அதிமுக ஒரு கூட்டணி வச்சா அன்னைக்கு இருந்த அராஜகம் வன்முறை ரவுடிச்சம் நில அபகரிப்பு இப்படி 2G இப்படி பல்வேறு பிரச்சனைகள் திமுக பக்கம் இருந்தது சார். திமுக பக்கம் இருந்து அந்த அதனுடைய ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய அராஜகம் கொடுமையான அராஜகம் இப்படி இருந்ததன் விளைவு தொண்டர்கள் எல்லாரும் நினைச்சாங்க. அப்ப திமுக இனி ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு தொண்டர்கள் எல்லாரும் நினைச்சாங்க. அப்ப வந்து தலைவருக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் சேலத்தில் நடைபெற்ற வந்து மக்கள் உரிமை மாநாட்டில் தலைவர் கேட்டாரு
கூட்டணி வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்டாரு. அன்னைக்கு இருந்த ஐஎஸ் உளவுத்துறை அதிமுக, அதாவது சொல்ல போனா அன்னைக்கு இருந்த ஐஎஸ் உளவுத்துறையும் அதிமுக தொண்டர்களும் அதில் இருக்கிற நிர்வாகிகளும், முக்கியமா சொல்ல போனா அதில் இருக்கிற மாநில நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் எங்களுடைய தேமுதிக தொண்டர்களை பார்த்து நீங்களும் நாங்களும் சேர்ந்தால்தான் திமுகவை ஒழிக்க முடியும் என்று ஒரு பொய் ஒரு பரப்புரை பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்னுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு புதியவர்கள் அந்த பரப்புரையை கேட்டு கேப்டன்ட்டு இல்ல அதிமுக ஒரு கூட்டணி வைக்கணும் ரெட்டை வரல காமிச்சாங்க. கேப்டன் அன்றைக்கே சொன்னாரு, நான் தலை குனிந்தாலும் தலை குனிந்து கொள்கிறேன், என் தொண்டனை தலை குனிய விடமாட்டேன்னு சொல்லி 41 தொகுதி ஒத்துக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டே போனாரு. அதனுடைய விளைவு என்னாச்சு? இன்னைக்கு வந்து பல்வேறு சந்திரகுமார் மாதிரி இருக்கிறவங்க பல பேர் சொல்றாங்க அதிமுக கூட்டணி வச்சு என்ன இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பலனை கண்ட நம்ம சொல்லுங்க. அதிமுக கூட்டணி வச்சோம் தொண்டர்கள் தான் தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையே வச்சு அவங்க சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப அதனுடைய விளைவு என்னாச்சு? இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் இந்த 5 வருட காலத்தில் என்ன பிரச்சனை தீர்க்கப்பட்டு இருக்கு? எல்லா துறையிலும் ஊழல், இன்னும் சொல்ல போனா தாது மணல் ஊழல் இருக்கு. ஐஎஸ் சகாயம் அவர்கள் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நேர்மையான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இந்நேரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி உள்ள போட்டுருக்கா? சாதாரணமா ரோட்ல போற ஒரு தவறு செய்தால்தான் எப்பயர் போறாங்க, எப்பயர் போட்டு ரிமாண்ட் பண்றாங்க சார். இன்னைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஐஎஸ் அதிகாரி வந்து நோட் போட்டு நீதிமன்றத்தில் கொடுத்திருக்காரு. இந்த அரசாங்கம் அதை பத்தி நடவடிக்கை எடுக்கல. அது மட்டும் இல்ல, தேமுதிக வந்து மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோன்னு என்ன பண்ணாங்க? எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 9 பேர்த்து விலை கொடுத்தாங்க இல்லையா? அவங்க ஏன் வாங்குறாங்க? இது இனி நடக்கக்கூடாதுன்னு தான் திமுக கூட வந்து கூட்டணி வைக்க கூடாதுன்னு தலைவர் முடிவு எடுத்தாரு. இல்ல இல்ல, ஆனாலும் இது வந்து தொண்டர்களுடைய முடிவில், மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய எண்ணமும் கோரிக்கையும் திமுகவோட கூட்டணி தான் அப்படின்னு ரொம்ப சொல்லிருக்காரு. தொண்டர்களுடைய விருப்பம் தலைவர் முதலமைச்சர் ஆகணும் தான், தொண்டர்களுடைய விருப்பம் இந்த கட்சி தனித்தன்மையோடு இருக்கணும்னு தான், தொண்டர்களுடைய விருப்பம் இந்த தமிழ்நாட்டில் புறையோடு கிடக்கின்ற லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்பதுதான். இதற்காக தான் தலைவர் கேப்டன் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்றும் கடவோடி தொண்டன் வரை விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இன்னைக்கு இருக்கும். என்னன்னா அவர் மரியாதைக்குரிய கேப்டன் தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது கூட இன்னைக்கு கூட அவர் என்ன சொன்னார்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவர்கள், இவர்கள் மீது ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னு இருக்குதான்னு சொன்னார். அதனோட அர்த்தம் என்னன்னா, அதிமுகலேருந்து திமுக போல திமுக 2011 எதற்காக தோற்கடிக்கப்பட்டதோ அந்த காரணம் இன்னும் வரை நீடிக்குது, நீதிமன்றத்தில் இருக்கிறது, வழக்கில் இருக்கிறது, கரப்ஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப திமுக பக்கத்தில் எப்படி அவங்க போக முடியும்? போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப இது ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது திமுக மீது என்ன குற்றச்சாட்டுகள் காரணங்கள் 2011 சொல்லப்பட்டதோ அந்த காரணங்கள் அப்படியே நீடிப்பதனால் ஏன் அதிமுக இதை மாற்ற முடியும்னு சொல்லி திருந்த மாதிரி இல்ல. அது எல்லாரும் மாறி மாறி கூட இருந்திருக்கலாம், சிபிஎம் இருந்திருக்கு, எல்லாரும் தான் இருந்திருக்கிறோம் நாங்க, சிபிஐ இருந்திருக்கு. ஆனா மாறும்போது ஒரு 1967 பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கும் போது, மாற்றம் இல்லாதனால்தான் மக்களை யோசிச்சிருந்தாங்க. இப்ப ஒரு வலுவான ஒரு அணி உருவாயிருக்கும் போது மக்கள் இதை நேசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், உற்சாகமா இருக்கிறாங்க. அப்ப நீங்க மறுபடியும் தேமுதிக இப்ப இவரு இளமான சொன்ன மாதிரி சந்திரகுமார் மாதிரி ஒருத்தர், அப்புறம் இன்னொரு இப்ப ஏதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் எங்காவது ஒரு மூலையில இருந்து யாராவது எடுத்துருவார், இவர் நீண்ட காலமா இருக்கிறார், இவர் இங்கே தாவிட்டார் குதிப்பார் அப்படின்னு வருவார். ஆனால் திமுக இது போன்று செய்வதை மக்கள் ஒரு காலம் விரும்பவில்லை, அவர்கள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள். எனவே வேறு வழி இல்லாமல் அவர்கள் ரொம்ப வந்து எரிச்சலையும் கோபத்தையும் தேமுதிக மீதும் இடதுசாரிகள் மீதும் அண்ணன் திருமா மீதும் அவருடைய கோபத்தை காட்டுறாங்க. இந்த அணி இருக்காதுன்னு சொன்னமே, ஏ டீம் என்னமே பி டீம், இது வந்து முதல் டீமா மாறிச்சு, ஃபர்ஸ்ட் டீம், இட் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் டீமா இது மாறி போச்சு. அப்ப என்ன, ரெண்டு பேருக்கும் பய உணர்வு அதிகமாகி இப்ப என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் அவர் திரும்ப அழகா சொன்னார் இன்னைக்கு அந்த கேசட் வெளியீட்டுல, இன்னும் புலம்பலும் எரிச்சலும் பிதற்றலும் எல்லாம் நடக்கும் அப்படின்னாரு. நம்ம பார்க்க போறோம், வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு, நடக்கலாம் சொல்லிடுறேன். அதாவது சந்திரகுமார் சொல்றாரு தொண்டர்கள் விருப்பம் இல்ல, நிர்வாகிகள் விருப்பம் இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் இல்ல. முதல்ல வந்து முதல்ல சந்திரகுமார் சொல்றது வந்து பல்வேறு ஊடகங்கள்ல வர செய்திகள் நான் பாக்குறது கூட கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு தொண்டனா இருக்கணும், ஒரு கட்சிக்கு உண்மையான தொண்டனா இருக்கணும், ஒரு கட்சி தலைவருக்கு உண்மையான தொண்டனா இருக்கணும், நிர்வாகியா இருக்கணும். கட்சி தலைவர் ஒரு முடிவு, தலைமை ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா, அந்த தலைவருடைய இறுதி முடிவு வந்து பொதுக்குழுவில் வந்து என்ன சொல்றோம், இந்த பொதுக்குழு செயற்குழு இந்த அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு கொடுக்கிறோம், கேப்டனுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்றோம். அப்ப தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருப்பாங்க.
கூட்டணி பேசினாங்க, திமுகவோட கூட்டணி பேசினாங்க, மறைமுக கூட்டணி பேச. நான் கேட்கிறேன், இதெல்லாம் பேசுறது எதுக்கு? உங்களுக்கு ஆதாரபூர்வமா சொல்ல முடியுமா? ஒரு ஆதாரபூர்வமா இதுக்கு மேல பேசணும்னு பல்வேறு பிரச்சனை பேசலாம். ஆனா சொல்றேன், இந்த சந்திரகுமார், பார்த்திபன் அல்லது சிஎச்சேகர் அல்லது யாராக இருந்தால் நான் சொல்றேன், இந்த தேமுதிக இருந்து போயிருக்க கைக்குலிகளால போயிருக்காங்க. இது கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அவங்க திமுகவோடு இருக்கக்கூடிய அசைன்மெண்ட், ஒரு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. தேமுதிகவுடைய நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்க வேண்டும், பத்திரிகையில் செய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குழு அமைச்சு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது பயங்கரமா நான் சொல்றேன், நான் கலைஞர் அவர்களுக்கு சொல்றேன், மீண்டும் மீண்டும் பல்வேறு தருணங்களில் அரசியலிலே அவர் பல ஜனநாயக தவறுகளை கலைஞர் செய்திருக்கிறார். அந்த தவறை மீண்டும் தேமுதிக பக்கத்திலே சாய்த்திருக்கிறார். இதனுடைய விளைவு திமுக படுதோல்வி அடையும். கலைஞர் அவர்கள் இதை அனுபவிப்பார். ஓகே சார், இப்ப அதுல திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு பெரிய அதிருப்தி அதுக்குள்ளே நிலவுது. அதுல குறிப்பாக சிவகங்கை, மயிலாடுதுறை, நீவேலி, வேலச்சேரி போன்ற பகுதியில் கடந்த முறை சட்டமன்றத்தில் காங்கிரஸ் போட்டிட்டு இதுல வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு குறைந்தபட்சம் 5000 வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியடைந்தது. ஆனால் இந்த தொகுதி முழுமையாக திமுக எடுத்துக்கொண்டது, இதற்கு ஈவி கே சிலங்கோன் உடந்தையாக இருக்கிறார் என்று ஒரு பெரிய அதிருப்தி நிலவி கொண்டிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது. அவர் தான் இப்பதான் தெரிஞ்சு அவர் ஏன் ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒருவேளை வந்து உண்மையிலேயே ஈவி கேஸ் வந்து அதிமுக பி டீம் இருக்கிறாரு ஒரு சந்தேகம். எல்லாரும் வேடிக்கையாக சொல்ல, எல்லாரும் மத்தியில் இப்ப வந்து வரும்போது கூட ரெண்டு பேர் கேட்டாங்க, ஏங்க நீங்க வேற அவரு அப்படிலாம் விருப்பப்படுத்து. இல்லண்ணா நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, இதா இருக்கு. முதல் விஷயம் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி ஏன் சகோதரி ஜோதிமணிக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, திமுக இன்னொன்னு பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்தது. ரெண்டு நாள் தொலைக்காட்சியில பாத்தாங்க, ஏதோ ஒரு தொகுதி நீ ஏன் கொடுக்கல தொடர்ந்து அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணு வருது. அது இன்னொன்னும் இப்ப எனக்கு இது வருது, மரியாதைக்குரிய நம்ம இவரு அழகிரி அவர்கள் ஒன்னு சொல்லிட்டு போனார் கடைசியா, அப்பாவை பையன் பாக்கூட அது ஒண்ணும் அவங்க உறவு முறையில் நம்ம சொல்ல. ஆனா அவர் ஒன்னு சொல்லிட்டு போற எதுக்கு வந்தீங்க போது பத்திரிகை விரும்பி விரும்பி கேட்கறாங்க. ஒரு நல்ல பத்திரிகை தான், இந்து பத்திரிகை சொல்லலாம், அதெல்லாம் எழுதிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, திமுகவில் உங்க பட்டியல நிறைய தயாரிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள், அந்த பட்டியலில் திமுக துரோகிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. யாரு? அழகிரி சொல்லிட்டு போறாரு. எனக்கு எனக்கு கொடுக்காத, ஏன் என்னுடைய ஆட்களை கொடுக்காத, ஆனா திமுக துரோகிகளை கொடுக்காதன்னு சொல்லிட்டு போறாரு. இது ரெண்டையும் லிங்க் பண்ணி பாருங்க. திமுக துரோகிகள் இருக்கிறது, ஈவி கேஎஸ் அவர்கள் வந்து அவருக்கு முதல்ல ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், நீங்க முதல்ல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 6 கோஷ்டி ஒன்னா சேர்த்துடுங்க. ஒரு இல்லைன்னா நீங்க சொல்லலாம், காங்கிரஸ்ல 6 கோஷ்டி இருப்பதனால வலுவான கோஷ்டி, அந்த கோஷ்டியோட தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். இது அம்பலப்பட்டு போகும், நிறைய பேர் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி நம்ம கிட்ட சேர்க்க முடியாது, நம்மளது ஃபுல்லா எடுத்து நம்ம வெற்றி கூட்டணின்னு நம்ம வேடிக்கையாக சொல்ல, மக்களுடைய சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் இன்னும் சொல்லலாம்னு சொன்னா நம்ம மொழியில அன்றாடம் அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், ஒரு மாதம் மளிகை சாமான் கூட வாங்க முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறாங்க. இதில் வந்து காங்கிரஸும் இதுவும் மட்டும் பின்னுக்கு தள்ளப்பட்டு அம்பலப்பட்டு போயிடும். நான் ஒன்று சொல்கிற மாதிரி தான், அது கோலியாத் வந்து மிகப்பெரிய பலம் பொருந்தி ஒரு நபர், ஆனால் டேவிட் வந்து காலி பண்ணுறார், சிறுவன் தான் டேவிட் வந்து காலி பண்ணுறார். எனவே பலம் பலவீனம் என்பது வேற எதுலையும் இல்லை, மக்களுடைய நம்பிக்கையும் மக்களுடைய எழுச்சியும் கோபமும் சுக்குநூறா பெரிய பேலஸ் எல்லாம் உடைச்சு போட்டிருக்கு வரலாற்றுல. ஆனா இந்த அணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய சேவையும் தொண்டையும் செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல இந்த மாதிரி நடக்கூடிய வேடிக்கையாக நம்ம ரசிக்கலாம். எவ்வளவு மதிமுக மன்னிப்பு கேட்ட பிறகும் அப்படி உருவமை அடிப்பது, செருப்பால் அடிப்பது, இது என்ன கலாச்சாரங்க? இது யார் வளர்த்து விட்ட கலாச்சாரம்? சொல்லுங்க, ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கல அவரு. ஒரு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வந்து தாயுள்ளத்தோடு மன்னிக்க வேண்டிய உடல் நடக்கிறது, ஆனா மன்னித்தல்ங்கிறது அதோட பெரிய ஒரு பண்புன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாம பல்வேறு இடங்கள்ல வந்து அவருக்கு உருவமும் இருக்கிறது. இல்ல இல்ல, இது வந்து அரசியலாக்கப்படுகிறது சொல்றது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாதி ரீதியாக கொண்டுட்டு போறது, ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய தலைவர் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பத்தி கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்ல என்னன்னா, அது வந்து மன்னிப்பு கேட்டாரு, அது சொன்னது வந்து தவறுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதாவது வந்து தவறு அப்படிங்கறத வந்து நான் சொன்னது தவறு அப்படிங்கறத அவர் வெளிப்படையா அறிவிச்சிட்டார் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள். அது தவறுதான் அப்படிங்கிறத வந்து அவரே நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அவரே கொடுத்தாரு. ஆனால் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் எவ்வளோ முறை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகளை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்குறேன், வெளிப்படையாக சேச சமுத்திரம் தொடர்பான அந்த இதில் வந்து தேர் எரிக்கிறாங்க, அவர் கண்டித்து ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்கிறாரா? கொடுக்கல. கடைசியாக படுகொலை விஷ்ணுபிரியா, இருங்க, நான் கேட்குறேன், விஷ்ணுபிரியா தற்கொலையை வந்து அவர் கண்டிக்கிறாரு,
ஆனா விஷ்ணு பிரியா எந்த வழக்குக்காக வந்து ஆஜரானாங்களோ கோகுல்ராஜ் படுகொலை தினம் கோகுல்ராஜ் படுகொலை தினமும் அவர் அறிக்கை கொடுக்கல. இது ஒரு இதே இது நமக்கு நாமே பயண திட்டத்தில் வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து தென் மாவட்டத்துக்கு வந்து பயணம் போறாரு. போற வழியில் அங்க வந்து முதலமைச்சருடைய சிலைக்கு மாலை போடுறாரு. அங்க இருக்கிற மாவீரன் இமானுவேல் சரண் சிலைக்கு மாலை போடல. என்னன்னா அவங்க வந்து இதுல அதிமுக அதனாலதான் இவர் என்ன கலைஞர் என்ன சொல்றாரு, மூணு நாளைக்கு முன்னாடி அவர் கொடுத்த அறிக்கையில அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு என்ன காரணம், அவசரமா கொடுத்தது இந்த பயம் தான். அதாவது வந்து என்னன்னா மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணி வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்ததா இருக்கு. நாங்க பலம் உண்மையிலே மக்கள் மத்தியில பெரிய லெவல்ல பெரும் இந்த வெளியில வந்து உண்மையிலே அதிமுகவுக்கு மாற்று வந்து மக்கள் நல கூட்டணி தான், திமுகவுக்கு மாற்று வந்து மக்கள் நல கூட்டணி தான் அப்படிங்கறது வந்து வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கறதுனால இவர் இல்ல இல்ல இதுவரை அவருடைய அரசியல் வரலாற்றிலே இப்படி வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுத்ததே இல்லை, அதுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படி கொடுத்ததே இல்லை. அவர் வந்து தனித்துவமா இருக்கும்னு நினைக்கிறவரு இந்த இடத்துல வந்து அவர் வந்து சறுக்கி இருக்கிறாரு. இதுல நாங்க என்ன சொல்றோம்னா உண்மையாவே அதிமுகவுக்கு மாற்று திமுக தான், திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். எப்படின்னா ஊழல் செய்வதில் அதிமுகவுக்கு மாற்று திமுக, கொள்ளையடிப்பதில் அதிமுகவுக்கு மாற்று திமுக, இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதில் அதிமுகவுக்கு மாற்று திமுக, அதிகாரங்களை குடும்பத்திலே குவிப்பதில் அதிமுகவுக்கு மாற்று திமுக. இந்த அடிப்படையில் கலைஞர் அவர்கள் சொல்வது உண்மை. ஆனால் மக்களுக்கான மாற்று உண்மையாலே உண்மையாவே வந்து இந்த மாற்று அரசியல் மாற்று பாதை அப்படிங்கிற அந்த முழக்கம் வந்து இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறது இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அதெல்லாம் உள்வாங்கி கூட தான் நீங்க சொன்னீங்களா இவ்வளவு வாழ ஏன் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் வந்து அவங்க வந்து அனலைசிஸ் பண்றாங்க உண்மையிலே வந்து பெரிய ஆமாப்பா உண்மையிலே வந்து வெற்றி அடைய போறாங்க. இப்ப வந்து பல்வேறு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்ப பாருங்க கலைஞர் நாங்க என்ன சொன்னோம்னா எங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு போட்டிதான் நாங்க போட்டி தான் சொல்றோம். இப்ப வந்து எங்களுக்கு யாருமே போட்டி இல்லை, நாங்க வின்னிங், நாங்க ஜெயிச்சிட்டோம் அறிவிப்பு தான். அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையா இருக்கிறோம். இந்த ஊழல் அண்ணன் சொன்னது போல இந்த தலைவர்கள் மீது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் வந்து நேரம் இல்ல ஒரு கேள்வி, அதாவது மக்கள் நல கூட்டணியின் அடிப்படை கொள்கையில முதலாக முன்னிறுத்தப்படுவது மது ஒழிப்பு அது இல்லையா? இப்போ இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லிருக்காங்க படிப்படியாக மதுவை ஒழிப்போம் அப்படின்னு தன்னுடைய தேர்தல் பரப்பு. அதெல்லாம் நம்ம கொடுத்த நெருக்கடியில் அவங்க சொல்றது, நம்ம வந்து நெருக்கடியா இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் சொல்றதுக்கான வழி அதிகமாக சட்டசபையில சொல்லலாம். சட்டசபையிலேயே மரியாதைக்குரிய நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப எப்படி முதல்ல வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது சொல்றாங்க, அதாவது மக்களை ஏமாற்றுவதில் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாரோ இந்த நாட்டிலேன்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார். அது இந்த அம்மாவை பார்த்து தான் சொல்லியிருப்பார் போல. நீ உண்மையிலே வந்து நேர்மை இருந்தால் சட்டப்பேரவையிலே வந்து மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பீமாராவ் அவர்கள் பல முறை எழுப்பியிருக்கிறார்கள், கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவருக்கு அர்த்தம் சொன்னாலும் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க வந்து இல்லங்க நாங்க வந்து மது ஒழிக்க முடியாதுங்க, மது நாங்க வந்து கொடுக்க முடியாது. சுத்தி வந்து நெருப்பு எரிகிறது, சொன்னாரு நெருப்பு எரிகிறது, நடுவில் கற்பூரம் எரிகிறது, எனவே இது பத்திக்கொள்ள இதை நான் சொல்லல கலைஞர் சொன்னாரு நாங்க கேட்கும் போது அப்படின்னு சொன்னாரு. அதே உதாரணத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. பீகார்ல எப்படி வந்து மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் உடனே இப்ப அமல்படுத்த முடிஞ்சது, கேரளாவில் எப்படி பண்ண முடியுது, இதெல்லாம் முடியுதுல்ல. அப்ப சுத்தி எறியுது போது வருது என்பதெல்லாம் ஆதாயத்துக்கு பின்னாடி இருந்து அதை யோசிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஏன் சொல்றாங்கன்னா அவங்க இப்ப ஏன் சொல்றாங்கன்னா ஆட்சி முடிஞ்சு ஆட்சி முடிய போது அதான் விஷயம். ஆட்சி முடிய போது கடைசி நேரத்துல என்ன இதெல்லாம் நீங்க இதுவே நேர்மையான முதலமைச்சராக இருந்தால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் இந்த கேள்விகளை எழுப்பப்படும் போது எழுப்பும்பொழுது என்ன எம்எல்ஏ யாரு எங்க சிபிஎம் விட்டுருங்க இல்ல லெப்ட் பார்ட்டி விட்டுருங்க இல்ல வேற பார்ட்டி விட்டுருங்க எழுப்பும் போது என்ன சொல்லிருக்கணும், ஆமாம் இல்ல மாதர் சங்கம் அனைத்து இந்திய ஜன மாதம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க அங்கங்க மூடுதுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ப நான் வந்தா இத்தனை ஆயிரம் கடைகளில் இருந்து இன்னென்ன கடைகளை நான் மூடுவேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தா அது நேர்மையானது. இப்ப கூட அதை அறிவிச்சிருக்கலாம், என்னென்ன இன்னென்ன கடைகள் இப்போதே மூடப்படும்னு அறிவிக்கலாம். ஆனா அது என்னன்னா படிப்படியாக மூடப்படும். 71 அவர் திறந்தாரு தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டு நடக்கிறது. அதாவது சசிபெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்புக்காக ஒரு மது கடையை மூட வேண்டும் கன்னியாகுமரியில போய் அந்த டவர் மேல ஏறி மரணம் அடைஞ்சார். அந்த ஒரு கடையை வந்து அவங்க மூடுறதுக்கு முடியாம வக்கில்லாம திரும்பவும் அவருடைய மரணம் வந்து அவருடைய சவக்குழியில போய் அவரை போய் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அங்க ஒரு மது கடையை ஓபன் பண்ணாங்க. இதே ஆட்சியில அந்த ஜெயலலிதா அந்த மது கடையை வந்து மூட போறாங்களா? இந்த மது கடையை மூடுவது என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் புரட்சி கலைஞருடைய ஆட்சியில இந்த மக்கள் நல கூட்டணி
ஜி கே வசனருடைய தமாகா நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நிச்சயமாக இந்த மதுக்கடையை முழுமையாக மூட போறாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. நேர்களை, தற்பொழுது இந்த புதிதாக உருவான தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகா இணைந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஏவுகணையினுடைய வேகத்தை போன்று இருக்க இருக்க கூடுதல் வேகத்தோடு சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக மக்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, குறிப்பாக அதிலும் இளைஞர்கள், ஏறத்தார 1,08,00,000 இளைஞர்கள் ஒரு புதிய மாற்றத்தை, புதிய அணியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த கனவு நினைவாக இருக்கிறது. மக்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான பல்வேறு வகையான திட்டங்களை தற்பொழுது எடுத்துரைத்து பல்வேறு வகையில் அதற்கான விளக்கங்களையும் தந்த இளங்கோவன், பீமராவ் மற்றும் மன்னீர்ஸ் அவர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.